விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விவசாய சங்கத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளனர். கூட்டுறவு வங்கிகளில் 12110 கோடி ரூபாய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அறிவித்தார். இதனால் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ள தமிழக விவசாயிகள் சார்பாக விவசாய சங்கத்தினர் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த விவசாய சங்க பொதுச் செயலாளர் காவேரி ரங்கநாதன் தமிழகத்தில் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்தது இதுவே முதன்முறை என்றார். இன்றைய தினம் ஒரு காவிரி டெல்டா விவசாய குரூப்பை பற்றி ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் தான் சொல்லணும். ஏன்னா முந்தானா தான் சொசைட்டியில் கடன் வாங்கின விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கிராப் லோன் கொடுத்த 12110 கோடியே நமது அரசு முதலமைச்சர் தலையீட்டினால பூரா கடனும் திருப்பி அளிக்கப்பட்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை நன்றி சொல்கிறதுக்காகவே வரணும். ஏன்னா இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பம் முன்னால் நடந்ததில்லை. கிராப் இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் ரிலீஃப் வருமே தவிர கவர்மெண்ட் வந்து கொடுத்த இன்றைக்கி நிவாரணம்னு கொடுப்பாங்க. கிராப் லோனே தள்ளுபடி பண்ணக்கூடிய அளவில் கொடுத்தது இதான் முதல் தரவேன்னு சொல்லணும். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன், நிதி நெருக்கடியையும் பொருட்படுத்தாமல் விவசாய கடன்களை ரத்து செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமாற பாராட்டுவதாக கூறினார். பெரிய நிதி நெருக்கடியில் தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே நிதி நெருக்கடி. அந்த நிதி நெருக்கடியிலையும் எங்களுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து அழிவை சந்திச்சிருக்கிறோம். தொடர்ந்து நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகள் வறட்சி பாதித்த மாவட்டமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நிதி நெருக்கடியும் பொருள்படுத்தாமல் விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணத்தை அளிக்கணுங்கிற முறையில் 12110 கோடியே 20 கோடியை அறிவித்திருப்பது ஒரு பாராட்டுக்குரியது.